சிவாய் நமம்மா அனைவரும் சிவசிவ அன்பே சிவம் குழு வருகிற அனைவருக்கும் நமஸ்காரம் இரவு வணக்கம் இன்னைக்கு வருகை தந்திருக்க ஸ்பீச் கொடுக்குற இன்னைக்கு ஃபுட் சாட் சீசன் டூ அப்படிங்கிற வந்திருக்க இன்னைக்கு விருந்தினர் வந்து கவிதான்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக கொடுக்க ரெடியாக இருக்காங்க எல்லாரும் குழுவுக்கு வந்து இணைஞ்ச எங்களுக்கு எல்லாருக்கும் நமசிவாய வாழ்க எல்லாரும் அனைவரும் குழுவில் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி குழு இப்போ ஆரம்பிக்க போறோம் அம்மா இன்னைக்கு கவிதா அப்படிங்கிறவங்க பேச போறாங்க அம்மா பேசலாங்கம்மா மணி 8 ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கம்மா ஓகே மேம் தேங்க்யூ குட் ஈவினிங் என்னோட பேர் கவிதாங்க நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் ஆக்சுவலி செகண்ட் டைம் இந்த ஃபுட் சாட்டை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ஃபுட்டை பத்தி நம்ம வந்து நிறைய விஷயம் நான் சொல்லும் போது நீங்க ஃபாலோ பண்ற ஃபுட்டெல்லாம் நீங்க அந்த சூட்சமா தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு ஃபுட் லைஃப் உங்களோட ஃபுட்டும் லைஃப் ஸ்டைலும் மாறும் ஏதாவது டிசீஸ்ல மாட்டிட்டு இருந்தீங்கனாலும் நீங்க அதுல இருந்து வெளியே வரலாம் நிறைய விஷயம் டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது டூஸ் டோன்ஸ் இதுதான் நான் மேக்ஸிமம் ஃபுட்டை பத்தி சொல்லுவேன் நான் ஒரு டயட்டிஷியனா 6 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நியூட்ரிஷன் வெல்னஸ் கோச் நானுங்க இப்போ பேசிக்ஸாவே எனக்கு ஒரு கேம்ப் கூப்பிட்டுருந்தாங்க அங்க போய் ஒரு ஸ்கூல் தான் அங்க போய் நான் பாக்குறேன் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன் நீங்க கேட்ச் பண்ணி உங்களோட மேட்ச் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கூல்ல போயிட்டு ஏன் சாப்பிட்றோம்னு கேட்டேன்னா அவங்களுக்கு பதிலே சொல்லுதில்ல எல்லா டீச்சர்ஸ் தான் நல்ல ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் நல்லா இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசிட்டு பெரிய பெரிய ஸ்கூல் லெவல்ல கூட பாத்திருக்கேன் ஃபுட்டை பத்தி என்னன்னு தெரியல நியூட்ரிஷனா என்னன்னு தெரியல இப்ப நான் உங்களுக்கே இந்த க்வெஸ்சன் வைக்கிறேன் நம்ம சாப்பிட்றோம் காலையில டிஃபன் சாப்பிட்றோம் இல்ல ரைஸ் சாப்பிட்றோம் எதையா வந்து ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா இந்த ஃபுட்டு ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில எழுந்தோடனே சாப்பிடணும் டேஸ்டா அம்மா சமைச்சிருக்காங்கன்னு சாப்பிடலாம் இல்லைன்னா வந்துட்டு அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்குன்னு சாப்பிடலாம் ஏதாவது ஒரு ரீசன்ல யாராவது இறந்து கிடந்தா கூட நம்ம மிஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு தான் அந்த ஃபுட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணி சாப்பிடணும் அந்த ஃபுட்டு பாத்தீங்கன்னா அதுதான் அங்க மேஜிக் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுக்காக அவங்க செலக்ட் பண்ற ஃபுட் ஹேபிட் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம அந்த ஏரியா வைஸ் கூட சொல்லுவோம் நார்த் இந்தியன்ஸ் எப்படி இருக்காங்க சவுத் இந்தியன்ஸ் இந்த ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க இனிமே தர்மபுரியில அந்த பல்லெல்லாம் காரையாக்கும் ஃப்ளோரைடு கண்டென்ட் இருக்கும் அந்த மாதிரி தண்ணி நம்ம இன்டேக் பண்ற ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்லயும் பாடியிலயும் பிசிக்கலி மென்டலியும் நம்மள பாதிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க ஏனோ இதனால சாப்பிட்றதெல்லாம் கட் பண்ணிட்டு இனி நீங்க உங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும் அதுல நான் சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம ஏன் சாப்பிட்றோம்னு எல்லாத்துக்கும் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க உங்களை கொஸ்டின் கேட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம எனர்ஜியா இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்ஸ் கோடிக்கணக்கான செல்ஸ்களால் ஆனதுதான் நம்ம உடம்புங்க அந்த செல்ஸுக்கு ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனா இப்ப நம்ம வீட்டுல ஃபுட்டு சாப்பிட்றது ஓகே தாங்க வீட்டுல சாப்பிட்டாலும் சரி இல்ல வெளியில சாப்பிட்டாலும் சரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற இல்ல ஹோட்டல்லே சாப்பிட்டா கூட நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க இல்ல ஏதாவது ஒண்ணு அஜினமோட்டோ அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அந்த நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குதாங்கிறது தெரியாது நான் பாக்குறேன் சம்டைம்ஸ் இந்த பஜார்ல எல்லாம் காலையிலயே தூங்குறாங்க 8 மணிக்கு இட்லியோ ரைஸோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாங்கன்னா கொட்டாய் விட்டுட்டு தூங்குறாங்க கடையை திறந்து வச்சு மேக்சிமம் 70% இப்ப வந்து அந்த ஒன்னு ஒபிசிட்டி ஆயிடுறாங்க இல்லைன்னா டயர்ட் ஆயிடுறாங்க ஃபெட்டிக் ஆயிடுறாங்க இப்போ இந்தியாலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் டிசீஸ்னா அது வந்து அந்த ஃபெட்டிக் தான் டயர்ட்னஸ் தான் அப்போ நீங்கள் வந்து உணவை செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் பேஸ்ட் ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே அது ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி தான் மத்தியானம் ரைஸ் சாப்பிட்டு நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லாம் நல்லா தூங்குவோம் அந்த மாதிரி தாங்க இன்னொன்று என்னென்னா கார்போஹைட்ரேட் பேஸ்டு ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோம் அப்போது ஒபிசிட்டி ஆகிறதுக்கும் ரீசன் கார்போஹைட்ரேட் பேஸ்டு ஃபுட்டு தாங்க நீங்கள் ஒபிசிட்டி ஆகாது இருக்கிறதுக்கு கலோரி கான்செப்டும் நிறையா நான் சொல்லி கொடுக்க போகிறேன் நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பண்ணிக்கோங்க நம்ம வந்து நினைக்கிறோம் நிறைய சாப்பிட்டா நிறைய சக்தி கிடைக்கும் அப்படி கிடையாதுங்க அப்படி நம்ம வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சாப்பிட்றோம் அது வெல்னஸ் ஆனால் நம்ம நிறைய சாப்பிட்டு திக்னஸ்க்கு ட்ராவல் ஆகிறோம் டாக்டர்கிட்ட போனோம்னா நம்ம ஹைட்டை செக் பண்ணுவாங்க வெயிட் செக் பண்ணுவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க போய் வெயிட்டை குறைச்சி வாங்க அப்படின்னு உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் 10 கிலோ எக்ஸசைஸ் இருக்கீங்க முதல்ல அதை குறைங்கன்னு தான் சொல்லுவாங்க அதிகம் தாண்டி பற்றாக்குறை நோய்கள்லாம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா கால்சியம் பற்றாக்குறை இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அனிமிக்கா இருக்கணும் அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கலாம் அயோடின் பற்றாக்குறை அந்த மாதிரி நம்ம உணவுல நம்ம கம்மியாக எடுத்துக்கும் போது நமக்கு வந்துட்டு தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி வரலாம் இந்த மாதிரி வந்துட்டு விட்டமின் மினரல்ஸ் டெஃபிஷியன்ஸால நமக்கு நிறைய நோய்கள் இருந்தாலும் அது செய்யுன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம ஹைட்டு நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு இன்ச் டேப் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க செவத்தோரத்துல நின்று ஒரு ஸ்கேல் வச்சு உங்க ஹைட்டு நீங்க எவ்வளவு இருக்கீங்க செக் பண்ணிக்கலாம் அது சென்டிமீட்டர்ஸ்ல எடுத்துக்கணும் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் 180 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்கன்னா 102 மைனஸ் பண்ணலாம் அப்போ 180 இருந்தீங்கன்னா 102 மைனஸ் பண்ணா 78 kg இருப்பீங்க அதுதான் உங்களோட ஐடியல் வெயிட்
நீங்க ஒரு 98 108 இருந்தீங்க, ஒரு 20 kg எக்ஸஸ் வெயிட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கே இந்த கிளாஸையும் நான் சொல்லியிருக்கேன் மேம், உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு தெரியல, எனக்கு நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம ஒரு 10 கிலோ 5 கிலோ 20 கிலோ எக்ஸஸா வெயிட் இருக்கனால ஒன்றும் செத்தெல்லாம் போயிட மாட்டோம், இருந்தாலும் ஏன் வியாதியோட இருக்கணும்? இப்போ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்ல இருக்கும்போது ஐடியல் வெயிட்டுங்க, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஹார்ட் வந்து டிசைன் ஆயிருக்கும். ஹார்ட்டோட மெயின் வேலை என்னன்னா நம்ம உடம்புக்கு இம்பியூர் பிளட்டை பியூரிஃபை பண்ணி ஒவ்வொரு தடவையும் எல்லா ஆர்கன்ஸும் சப்ளை பண்ற வேலை தாங்க. நீங்க வந்து 5 கிலோ 10 கிலோ எக்ஸஸ் வெயிட் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அன்ஹெல்தி ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது, எக்ஸஸ் வெயிட் இருக்கும்போது, எக்ஸஸ் பிளட் இருக்கும்போது அது சேம் ஹார்ட் என்ன பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரத்தத்தை பியூரிஃபை பண்ணும்போது அந்த ஹார்ட் அட்டாக், உங்களுக்கு ஹார்ட் ரிலவன் ப்ராப்ளம் வர்றது, படபடன்னு இருக்கிறது, சாப்பிட்டா ஜீர்ணாகாது இருக்கிறது, இன்டைஜஷன், அசிடிட்டி, அது இல்லாத நிறைய சாப்பிடும் போதும் அந்த கலோரி எரிக்கப்படாம நம்மளுக்கு ஃபேட்டாகவும் ஸ்டோரேஜ் ஆகிக்கும். இப்ப நீங்க காலையில சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஒரு 4 இட்லி சாப்பிடுங்களோ அந்த 4 இட்லி எரிக்கப்படுற அளவுக்கு உங்களோட உடல் உழைப்பு இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் வந்து செடென்டரி லைஃப்ல தான் இருக்கும், வீட்டுல உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே சாப்பிடணும், இல்லைன்னா ஈஸியா வந்து சமைக்கிறோம், ஈஸியா துணி துவைக்கிறோம், சாப்பிட சாப்பிட்டிருக்கேன், ஆனா எனக்கு வெயிட் போடுது, நான் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுறேன், ஆனா வந்து வயிறெல்லாம் பெருசா இருக்கேன், இந்த மாதிரி எக்ஸஸ் வெயிட்ல நான் கன்சல்ட் பண்ற பீப்புள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபுட்டா வந்து ஸ்கிப் பண்றவங்க தான். இதுல நான் இன்னொன்னு என்ன சொல்றதுனாங்க, ட்ரெடிஷனல் டேஸ்ட் ஃபுட்னா எப்பவுமே இட்லி பொங்கல் பூரி வடை ரைஸ் சாம்பார் ரசம் ஊறுகாய் அப்பளம் பழையோட காலையில ஜம்முன்னு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ஹை கலோரி ஃபுட்டு, இதில் எக்ஸஸா ஆயில் இருக்குதுங்க, ஃபேட் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு. இதெல்லாம் கார்போஹைட்ரேட்லாம் வந்து எப்பவுமே வந்து வெயிட் போடக்கூடியதுங்க, ஃபேட் கண்டிப்பா உடம்புக்கு தேவைப்படும். நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இப்போ ஒரு 70 கிலோ வெயிட் இருக்கும்னா 70 கிராம் ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு தேவைப்படுதுங்க. இதையுமே இந்த ப்ரோட்டீனை நான் ஏங்க நான் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் மற்றதெல்லாம் நீங்க சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு வந்து மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பசி எடுக்காம பார்த்துக்கும். ப்ரோட்டீனே கூட 2 வகை இருக்குதுங்க, அதில் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, பிளான்ட் ப்ரோட்டீன் அனிமல் ப்ரோட்டீன் ரெண்டு சொல்லுவோம். பிளான்ட் ப்ரோட்டீன்ல பார்த்தீங்கன்னா ஈஸியா டைஜஷன் ஆகும், நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன் இங்க வரவங்களுக்கு, நான் அதான் சொல்றேன். அனிமல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒமேகா 3 அதிகமா இருந்தா நல்ல ப்ரோட்டீன்ல, ஒமேகா 6 இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது, அதையும் நீங்க பார்த்து சாப்பிடணும். ஒமேகா 3 இப்ப டேப்லெட் ஃபார்மேட்ல இருக்கு, அதையும் தாண்டி முட்டை இந்த மாதிரி நீங்க ஒமேகா 3 சாப்பிடணும்னா அந்த பால் முட்டை இந்த மாதிரி ஃபிஷ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். அதுலயுமே இந்த பிராய்லர் சிக்கன் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம், ஏன்னா அதெல்லாம் கெமிக்கல்ஸ் போடுறதுனால அது நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஆனா இப்ப வந்து அது நல்லா குண்டா இருக்கிறதுக்கு ஊசி போடுறது இல்லைங்கிறாங்க, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறது இல்லைங்கிற ஒரு வீடியோஸும் வந்துட்டு இருக்கு, எதையும் நம்ப வேண்டாம், எல்லாமே கெமிக்கல்ஸ் இருக்குதான் அது. நம்ம ஏன்னா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன், பிராய்லர் சிக்கன் சாப்பிட்ற கஸ்டமர்ஸ் இங்க வரும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்ல மாட்டிக்கிறாங்க, அதையும் நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணுங்க. என்னென்ன சொல்றேன்னா, நான் மெயினா என்னோட ஃபுட்டை எல்லாமே ஐடியல் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும், நீங்க உங்களுக்கு அதை மேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களையும் நீங்க இந்த இது மூலியமா கிளாஸ் ரெடி ஆகிக்கலாம். இப்ப வந்துட்டு எக்ஸஸ் வெயிட்ல இருக்கனால நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பணக்காரங்க இருப்பாங்க, எப்பவுமே பவுச் வச்சிருப்பாங்க, அதுல ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி இல்ல எங்கேயா போகணும்னால ஒரு தலைவலி மாத்திரை இல்ல ஒரு விக்ஸாவது இன்ஹேலராது இல்லாத போறவங்க எல்லாம் எங்கேயுமே கிடையாதுங்க. அப்போக்கு என்ன ரீசன்னா அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் சரியா கிடையாது, நியூட்ரிஷன் பேஸ்ல கிடையாது, அவங்க ஊரோட ஒத்து போறோம் இதுதான் எல்லாரும் சாப்பிட்றாங்க அவங்களும் அதான் சாப்பிட்றாங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க, நியூட்ரிஷன் பேஸ்ல எடுத்துக்கணும். அது நிறைய உங்களுக்கு இந்த கிளாஸ்ல நிறைய டிப்ஸ் தரேன். ஒபேசிட்டி இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ், ஃபர்ஸ்ட் நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கணும், ஹைட்டு பிளஸ் அதுக்கான வெயிட்டு. டயர்ட்னஸ் வரதுக்கு காரணம் ஒபேசிட்டியும் நியூட்ரிஷன் பேஸ் தான், நீங்க உங்க ஃபுட்டுல நியூட்ரிஷன் இல்லைன்னா நீங்க நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்டா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நியூட்ரிஷன்ல நான் சொல்றது என்னன்னா 40% கார்போஹைட்ரேட், 30% ப்ரோட்டீன், 30% ஃபேட், இதெல்லாம் சேர்ந்தா 100% பேலன்ஸ் டயட். இது கூட உங்க வெயிட்டுக்கு ஏற்ற தண்ணி குடிக்கணும், நீங்க 20 கிலோ வெயிட் இருந்தா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும், ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி ஃபாலோ பண்ணணும் இல்லை, 3 to 4 லிட்டர்ஸ் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எங்கிட்ட பேக் பெயினுக்கு வர நிறைய கிளைண்ட் சொல்றது என்னன்னா தண்ணியே குடிக்கிறது கிடையாது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரவங்களும் சொல்றது என்னன்னா தண்ணி தாகம் அடிச்சா குடிக்கிறாங்க, இல்ல காரமா சாப்பிட்டா மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க, ஒரு சிப் அவ்வளவுதான் எடுத்துக்கிறாங்க. நம்ம பாடியில வர பிளட்டு கூட தண்ணி தாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது இல்ல, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம பிளட் வந்து அந்த எலும்பு மஜ்ஜையில
மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் ஆகிதான் வருது. பிளட் ஸ்லீங்கிற மண்ணில போயிட்டு இறந்துட்டு மறுபடியும் ரீஜெனரேஷன் ஆகிதான் பிளட் வருதுங்க. அதே மாதிரி ஒயிட் பிளட் செல்ஸும் 15 days வந்து நம்மளுக்கும் ரீப்ரொடக்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணணும்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், நியூட்ரிஷன் பேஸ்டான சத்து எடுக்கணும். எப்பவுமே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, அந்த பிளட்ல என்ன சத்து இருக்குன்னு நோட் பண்ணி அதை பிரிச்சு பிரிச்சு கொடுத்தா உங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிதான். மெயினா இம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் எல்லா நோயும் போயிட்டு இருக்குங்க. இம்யூனிட்டிக்கு காரணம் நான் சொன்ன அந்த 100% பேலன்ஸ் டயட். கொஞ்சமா சாப்பிட்டாலும் சரி சத்தானதா எடுத்துக்கணும். வீட்டு உணவா செலக்ட் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. கடையில என்ன போடுவான்னு தெரியாது. அக்கேஷனலா சாப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இன்னைக்கு கல்யாண வீட்லயே பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் இதெல்லாம் போடுறாங்க, எல்லாமே வாய்ப்புள்ள அந்த கலரோட தான் சுத்தினாங்க. நான் அதையும் ஒரு ஃபங்க்ஷன்ல பாக்குறேங்க. ஒவ்வாம ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பயே டைஜஷன் ப்ராப்ளம் வரும். யூரின் வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் இருந்து யூரின் ப்ராப்ளம், மோஷன் ப்ராப்ளம், அந்த ஃபுட்டு டைஜஷன் ஆகி எக்ஸ்க்ரீஷன் ஆகி வெளியே போற வரைக்கும் படாத பாடு படுத்திட்டு போயிடுது. அப்போ நீங்க அதுல இருந்து அவேர் ஆகும்னா சாப்பிட்ற ஃபுட்டை செலக்ட் பண்ணி சாப்பிடணும். இன்னைக்கு நாக்குக்கு நல்லா இருந்தா போதும் நம்ம சாப்பிட்டுக்கிறோம். ஹெல்த் கான்சியஸ் பாக்குறது கிடையாது நம்ம. ஆனா வந்து பாக்குறது தான் நல்லது. ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேல திடீர்னு ஃபோர்த் ஸ்டேஜ்ல தான் கேன்சர் அட்டாக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல செஞ்சிருந்தா நம்ம போய் ரெக்கவர் ஆயிக்கலாம். ஆனா இப்போ ஃபோர்த் ஸ்டேஜ்ல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன கீமோதெரபி ரேடியோ எது கொடுத்தாலும் வேலையாகாததுக்கான திங்குற உணவு உடம்புல போய் செல்ஸ்ல ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டு பண்ணி ரியாக்ஷன்ஸ் ஆயிருதுதான். கண்ணா பின்னால் மல்டிபிளே செல்ஸ் ரெப்ளிகேஷன் ஆயிட்டே இருக்கிறது, மல்டிபிளிகேஷன் ஆகுறது தான் கேன்சரா வருதுங்க. நீங்க இன்னொன்னு சாப்பிடுற ஃபுட்டு எக்ஸ்கிரீஷனா வெளியே போகணும், உடம்புல தங்கக்கூடாது. இங்க வேற கஸ்டமருக்கு நான் செக் பண்ணும் போது நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்க அந்த சத்து கூட உடம்புக்குள்ள போகாத அளவுக்கு நம்ம ஸ்கின்னே தடிமனா இருக்கும், நல்ல பருத்து இருக்கும், அதெல்லாம் கூட ஒரு இதுதாங்க. அப்போ நாம அந்த அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடும் போது இன்னுமே சொல்லுவோம் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடறாங்க முகத்துக்கு பார்த்தா நல்லா தண்ணி, இந்த இடத்துல வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், எங்க பார்த்தாலும் கருப்பு கருப்பு, அந்த கெட்ட கொழுப்பு படிஞ்சிருக்கிறது பார்க்கும் போதே தெரியும். முகம் பல பலன் பொலிவா இருந்தாங்கன்னா அவங்க நல்லா தண்ணி ஃபாலோ பண்றாங்க. ஆயில் தலைக்கு வைக்கிறதுல இருந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டுல இருக்க ஆயில் உட்பட அவங்க கான்சியஸா சாப்பிட்றாங்கிறது அர்த்தம். ஆயில் வந்து எப்பவுமே செக்க எண்ணெய், அதுதான் சத்தான எண்ணெய்ங்க. ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிட கூடாது, கேன்சர் வரும். ஏன் சொல்றேன்னா நம்மளுக்கு இன்னைக்கு 30-40 இயர்ஸ் ஆனா கூட ஹாஃப் ஏஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணாலும் நம்ம சமைக்கிற அதே குழம்பு அதே காய்கறிகள் தான் நம்ம குழந்தைக்கு தரும்போது குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்களும் நம்மள மாதிரி நம்ம சொல்றோம்ல எங்க அப்பாவுக்கு சுகர் இருந்தது எனக்கும் சுகர் வந்துடும் இப்பே எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க. ஃபுட் ஹேபிட்டையும் லைஃப் ஸ்டைலையும் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு அப்பா கிட்ட இருக்கிற ஜீன் இருக்குதான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். 22-30-40% வந்து அந்த ஜீன் மூலியமாகவும் ஜெனட்டிக்கலாகவும் டிசார்டர்லாம் இருக்குங்க. இருந்தாலும் நம்ம ஃபுட் ஹேபிட்டை மாற்றி லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைலாக மாறும்போது நிறைய நீங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியே வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி Type 2 diabetics இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, ஃபுட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி காலையிலேயே வந்து இந்த ட்ரெடிஷ்னல் பேஸ்டு ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறது, தண்ணி அதிகமாக குடிக்கிறது கிடையாது, எக்ஸசைஸுங்கிறது கிடையாது, நினைச்ச நேரம் தூங்குறது, எந்திக்கிறது, சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, இந்த உணவு உலகெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். கேன்சரும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்ம டயட்ல தாங்க மெயினாகுது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டாவது இந்தியா வந்து ஒபிசிட்டியில நம்பர் 2 இருக்கு, நம்பர் 1 சைனா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எப்போவுமே காலங்காலமா அது நீங்க ரெக்கார்ட் அப்டேட்டே பண்ண வேண்டாம், நம்ம செகண்ட் பேஜ்ல தான் இருந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒபிசிட்டியில இருக்கிறதுனால என்னங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதனாலதாங்க வருது. நான் சொல்லுவேன், நான் இங்க ஃபேட்லாம் செக் பண்ணி ஃபேட் மானிட்டர் போட்டு கஸ்டமருக்கு செக் பண்ணும்போது ஜென்ஸுக்குலாம் ஒரு 10-20 ஃபேட் இருக்கணுங்க. இங்கெல்லாம் 40 இருக்கும், 30 இருக்கும், 35 இருக்கும், இல்லைன்னா E1 E2 எக்ஸஸ்ல காட்டும். அப்போ அவங்களுக்குலாம் டயட்டை நான் வந்து இங்கேருந்து ஃபாலோ பண்ணி கண்டதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். தேவையில்லாத ஸ்நாக்ஸ் ஆயில் ஐட்டங்கள்லாம் விட்டுட்டு தண்ணி அவங்க வீட்டுக்கே தேவையோ ஃபாலோ பண்ண சொல்லி வீட்டு உணவு 3 நேரம் 1000 கலோரி தான். வீட்லயே சாப்பிட்டா கூட பிரியாணிங்கிறது ஒரு ஹை கலோரி ஃபுட்டுங்க. 1000 கலோரி ஃபுட்டு மத்தியானம் லஞ்ச் எடுத்து நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது 1000 கலோரி ஒரு நாளைக்கே உங்களுக்கு நான் 1000 கலோரி தான் சொல்ற பாடி அதுக்கிட்ட தேவைப்படுதுங்க. ஐடியல் வெயிட்க்கு 1000 கலோரி எடுக்கும் போது எப்பவுமே நீங்க ஐடியல் வெயிட்ல இருக்கலாம். ஐடியல் வெயிட்ல ஏன் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்க டிசீஸ் எதுவுமே வராது, ரொம்ப உடம்பு ஃப்ரீயா இருக்கும், நல்லா நடக்கலாம், ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வராதுங்க. எப்பவுமே ஒரு 40 இயர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம்ல 40 வயசு மேல ஒரு சுகர் வரலாம், தைராய்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் செல்ஸ் தேந்திட்டு தான் இருக்கு. வயசான தோற்றத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருப்போம், எங்க ஆகிறது கிடையாது. அதுக்கு பெரிய ஆன்டி ஏஜிங்னு ஏஜ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆன்டி ஏஜிங்னா இன்னைக்கு யாருமே கிடையாதுங்க. வயசாகும், தலை நரிக்கிறது இதெல்லாம் நடக்குதான் செய்யும். அதுக்கான ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொடுக்கணும். 30 இயர்ஸ் மேலே போன்ஸ்லாம் வீக் ஆகும் லேடிஸ்க்கு,
லேடிஸ் வெயிட் லாஸே ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் தான் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஜென்ஸுக்கு நான் கொடுக்கறதுக்கும் லேடிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் நிறைய கிடைக்கும். இவங்க ஃபாலோ அப்பும் அசால்ட்டா பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் கரெக்டா பண்ணுவாங்க. ஏஜிங் ஃபேக்டர் இருக்குதுங்க, தென் பார்த்தீங்கன்னா டயட் ஃபாலோ பண்ணுறது, கலோரி கான்செப்ட் இருக்கு, அந்த சாப்பிட்ற ஃபுட்லேயுமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்ற சர்க்கரை லெவல் கம்மியா இருக்கிறது. இப்போ மண்ணுக்கு கீழே விளையிற எல்லா ஃபுட்டுமே கார்போஹைட்ரேட்ங்க. கார்போஹைட்ரேட் ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னாவே நீங்க அது வந்து பெரிய சர்க்கரைகள் சின்ன சர்க்கரையா உடைக்கப்பட்டு எல்லா எனர்ஜியும் டிரான்ஸ்ஃபர் ஆகி இதுதான் அந்த மாதிரி தான் எனர்ஜி கிடைக்குதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை உடைக்கப்படணும். அது நம்ம வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்டா எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமா வந்து டைஜஷன் ஆகி நம்ம ரத்தத்துல குளுக்கோஸ் லெவலில் கலந்துருங்க. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்க ஆரம்பிக்கும், டக்கு யூரின் போகும், மோஷன் போகும், மறுபடியும் சாப்பிடுவோம். சாயந்தரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜி கிடைக்காதுன்னு வைங்களேன். அதே பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு டயட், நான் சொன்ன 40% கார்போஹைட்ரேட், 30-30, 40-30-30 ரேஷியோல நீங்க அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கும் போது சாயந்தரம் வரைக்கும் இடையில பசிக்காதீங்க, நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். அந்த 1000 கலோரி ஃபுட்டு கூட நீங்க நியூட்ரிஷன் பேஸ்டா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் சார்ட்ஸ் இருக்கு, நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பரா தண்ணி எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அது கூட நார் சத்து 25 கிராம் ஆட் பண்ணிக்கணும். அது கூட ஒமேகா 3 ஃபேட் எடுத்துக்கணும், ஒமேகா 6 அவாய்ட் பண்ணணும். இது மாதிரி எடுக்கும்போது இது ஒரு குளோபல் ஃபுட் ஃபிலாசபியாவே நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டுங்க, நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. தென் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு நிறைய சொல்றது உங்களை நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் இங்க வரும்போதே கேட்பேன் ரெகுலரா ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்களான்னு. ஏன்னா மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஃபுட்டை கரெக்ஷன் பண்ணி நம்ம சாப்பிடும் போது மெடிசன்ஸ் ஏன் எடுத்துக்கணும்? இங்க வரும்போதே 10 வருஷமா தைராய்டு இருக்கு, சுகர் 5 வருஷமா இருக்கு. அதுவும் தைராய்டுக்கெல்லாம் டேப்லெட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு 6 மணிக்கு காலையில ஏர்லி மார்னிங்கே அதுக்குன்னே அலாரம் வச்சு எடுத்து சாப்பிட்றவங்களா இருக்காங்க. அவங்க லைஃப் லாங் டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்க போறாங்க. ஃபுட் ஹேபிட்டை இவங்க மாத்த போறதும் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு தான் இருக்க போறாங்க. அப்ப நீங்க உங்க ஃபுட் ஹேபிட்டை மாத்திக்கிட்டு எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைலாக மாறும்போது தைராய்டுக்கான அந்த அயோடின் பற்றாக்குறை நிவர்த்தி ஆகும் போது உங்களுக்கு அந்த தைராய்டு வந்து பேலன்ஸ்டா கிடைக்கும் போது டேப்லெட் தான் நீங்க குறைச்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் அவைலபிள், அதை நீங்க செக் பண்ணிட்டு ப்ராப்பரா டாக்டரோட அட்வைஸோட எடுத்துக்கலாங்க. தென் பாத்தீங்கன்னா அண்ணதான் மூச்சு வாங்குது, படி என்ன மூச்சு வாங்குறதுக்கான ஒல்லியா தான் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க நான் குண்டா இருக்கேன் மூச்சு வாங்குவாங்க, வரதே 2 எலும்பு வச்சுட்டு அண்டர் வெயிட்ல வருவாங்க, வெயிட் கெயின் பண்ணா அவங்களுக்கே மூச்சு வாங்குவாங்க. எக்ஸஸ் வெயிட்ல இருந்தா மூச்சு வாங்கும், உங்களோட ஃபுட்ல வந்து நியூட்ரிஷன் பேஸ்ட்ல ஃபுட்டு இல்லாம இருந்தாலும் மூச்சு வாங்கும், சத்து இல்லைனாலும் மூச்சு வாங்குவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சிம்பிளான உணவா எடுத்துக்கணும். மேக்சிமம் எக்ஸஸ் வெயிட்டை குறைச்சா இருந்தா ஸ்லிம்மாவும் இருக்கலாம், ஹெல்த்தியாவும் இருக்கலாம், டிசீஸ் இல்லாமலும் இருக்கலாம். தொப்புள் சுற்றளவு 80 சென்டிமீட்டர் லேடிஸ்க்கு இருக்கணும். நீங்க உங்க இன்ச் டைப் எடுத்து நீங்களே அளந்துக்கலாங்க. ஜென்ஸ்க்கு வந்து 90 சென்டிமீட்டர் இருக்கணும். நீங்க அந்த சின்ன ரீடிங்ஸ் இருக்கும் அதை எடுத்து நீங்க அளந்து வச்சுக்கிட்டு அதை எக்ஸசா இருந்தீங்கன்னா ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணி குறைச்சிக்கிறது உங்களோட லைஃப் ஸ்பேன், அதாவது ஆயில் ஆரோக்கியம் இன்க்ரீஸ் ஆகும். தென் பாத்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸா தான் இங்க வரவங்க இருப்பாங்க. எப்பவுமே நியூட்ரிஷன் சென்டர் வந்து செகண்ட் ஃபுளோர் தேர்ட் ஃபுளோர் தான் வச்சிருப்பேன், கீழேயே கிடைச்சா கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உணவு வரும்போது தசு முசுன்னு வருவாங்க, என்னோட டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு போய் 2-3 படி தாவி தாவி போறதுக்கான அந்த எக்ஸஸ் எல்லாம் குறைக்கிறது தான் உங்களுக்கும் அதுதான் டிப்ஸ். நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் வெளியில, சரி அப்ப வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிட முடியாது, ஒரு வேலைக்கு போறோம் வரோம் டயர்டா இருக்கும்னா வந்து அந்த ஜங்க் ஃபுட்ல வந்து நியூட்ரிஷன் சுத்தமாவே இருக்காதுங்க. பிளஸ் அதுல ஜங்க் ஃபுட் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸஸ் கேலரிஸ் தான் அதிகமா இருக்கும். டேஸ்டுக்காக நம்ம சாப்பிட்றது அது ஜீர்ணாவே வெளியே போகாது, எங்கேயாச்சும் அங்கங்க தங்கிக்கும். நம்ம சொல்றோம்ல அந்த நூடுல்ஸ்ல இருக்கிறது நிறைய கலர் கலரா ஆடன்ட் கலர், இந்த கலர் கலரா ஆரஞ்சு கலர் ரெட் கலர் இந்த ஸ்வீட்ஸே பாத்தீங்கன்னா அப்படியே பீக்ல அட்ராக்ட் பண்ணுவாங்க, குழந்தைங்க தான் விரும்பி வாங்குற மாதிரி. இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் உள்ள என்டர் ஆகுறதுனாலயும் நம்ம வந்து எல்லாமே வந்துட்டு பாலிஷ்டா போயிட்டு இருக்கனால நம்ம இந்த ஹெல்த்தை விட்டுட்டு அதுக்குதான் போய்க்கிறோம். மேக்சிமம் நூடுல்ஸ், வீட்டுல பாஸ்தா சாப்பிடுறது, பீஸா சாப்பிடுறது, இன்னும் எதுதோ பேரே தெரியாதெல்லாம் இருக்கு. பேக்கரி பேக்கரி ஐட்டம், ப்ராசஸ்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஒயிட் சுகர் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்றது உங்க ஹெல்த்துக்கு நல்லதுங்க. தென் பாத்தீங்கன்னா பேக் பெயின், பேக் பெயின் இருக்கிறது காரணம் 2 விஷயம். ஒன்னு ஹெல்த் கான்சியஸ் இருக்கணும், கால்சியம் சத்து குறைபாடு இருந்தாலும் பேக் பெயினுங்க. தென் எக்ஸசைஸ் வெயிட்ல இருந்தாலும் பேக் பெயின் தான். நீங்க எக்ஸசைஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைலும் போயிடணும், வெயிட்டையும் குறைச்சி ஐடியல் வீட்டுக்கு வரணும். ஃபுட்டா விட்டா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா பேக் பெயின்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்க. எக்ஸசைஸ் வெயிட்ல இருக்கும்போது வந்து ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை வந்துடும், மேல கழுத்துல இருந்து கீழே வரைக்கும் வந்து L1, L2, L3, L4, L5 மேக்சிமம் L4, L5 எல்லா வாயிலையும் இன்னைக்கு வரதுக்கு காரணம் அந்த அவங்க பைக்ல உட்காந்து போற இடம் அதுதான், ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்யற இடமும் அந்த ஜெர்க் அங்குதாங்க.
L4 L5 பாத்தீங்கன்னா அந்த ஜவ்வு வந்து ஒன்னோட ஒண்ணு எக்ஸஸ் வெயிட் ஆகுறதுனால நல்லா பிதுங்கி தொங்கிட்டு இருக்கும். இது டாக்டர் போனா ஆபரேஷன் பண்ணினாலும் லைஃப் லாங் வந்துட்டு ஷூரிட்டி கிடையாது. ஒண்ணு டெத் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பொழைச்சாலும் எந்திரிச்சு போய் ஆக்டிவா வேலை செஞ்சு சம்பாரிச்சு வீட்டுக்கு வர முடியாதுங்க. ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் மேக்ஸிமம் டாக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க, புட்டா வீட்டுல தான் சொல்லி கொடுப்பாங்க. பண்றவங்க பழையபடி ஆக்டிவா இருக்கவும் முடியாதுங்க. அது மேலே இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கும் இன்னைக்கு நிறைய லேடிஸ் போறவங்க 80 இயர்ஸ் மேல நம்மளுக்கு கால்சியம் பற்றா கூட இருந்துட்டு தாங்க இருக்கும். நம்ம ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம சத்து பற்றாக்குறை அதிகமா இருக்கும். எல்லா லேடிஸும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைட்டு டெலிவரிக்கு அப்புறம் நம்மள நம்ம கரெக்டா பாத்துக்கணும். அதுக்கு நம்ம சும்மா பட்டினிக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றது வந்து ஒரு போலீஸான இது, ஒரு விஷயம் பண்ணணும்னா அது கரெக்டா பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அந்த 40-30-30 ரேஷியோஸ்ல ஒரு பேலன்ஸ் ஃபுட்டை எடுத்துக்கிட்டு உங்க வெயிட்டுக்கான தண்ணி குடிச்சுக்கிட்டு காலையில சாயந்தரம் ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ், வாரம் 1 கிலோ 1 மாசம் 4 கிலோ போதும். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் லாஸ் வரும். என் சென்டருக்கு வரவங்க கேட்கறது என்னன்னா அடுத்த மாசம் கல்யாணம் இருக்கு, ஒரு 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ சீக்கிரமா குறைச்சிடுங்க, ட்ரெஸ் அழகா ஃபிட்டா போடணும்னு கேக்குறாங்க. சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்றதுங்கிறது ஒரு ஆபத்தான வேலை, அந்த வேலை நான் செய்யவும் மாட்டேன். அந்த மாதிரி குறைக்கிறதுக்குலாம் இங்க எந்த ஆப்ஷனுமே கிடையாதுங்க. சீக்கிரமா வெயிட் குறைச்சா இன்னொரு விஷயம் என்னன்னா மெட்டபாலிசம் மாறுபடும், முடி நிறைய கொட்டுங்க. அதனால நீங்க கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும், அது கொஞ்ச நாளைக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபாலோ பண்றது நல்லதுங்க. அப்புறம் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுவோம், மறுபடியும் நாளைக்கு ஃபாலோ பண்ண மாட்டோம். அந்த விஷயத்துலயும் நம்ம வந்து ஒன்று ஃபாலோ பண்ணிட்டுனா ஒரு 6 மாசம் ஒரு 20 கிலோ வரைக்கும் ஒரு 6 மந்த் எடுத்துக்கலாம். நான் சொன்ன அந்த ரேஷியோஸ்ல ஃபுட் எடுத்துட்டு தண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா டீ கூடங்க 300 கலோரி தான். ஒரு 4 டீ குடிச்சிங்கன்னா அதுவே 4 3 12 1200 கலோரி வரும். ஒரு நாளைக்கே உங்களுக்கு மார்னிங் மதியானம் நைட் அந்த 3 நேரம் ஃபுட்டு நான் சொல்றது என்னன்னா 1000 கலோரி ஃபுட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஒரு டீ சாப்பிட்றீங்க, ஒரு சமோசா சாப்பிட்டீங்கன்னா 400 கலோரி, ஒரு வடை சாப்பிட்டீங்கன்னா 300 கலோரி. சமோசாவே நானே நல்லா சாப்பிடுவேன் முதல்ல, இப்ப கிடையாது. டைட்டிஷன் ஆனதுக்கு அப்புறம் 4 4 சமோசானாலும் சாப்பிடுவோம். வடைனா எவ்வளவு நாளும் வீட்டுல சமைச்சா நம்ம சாப்பிடுவோம். எல்லாரும் அது ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே வந்து எக்ஸஸ் தாங்க. தென் பாத்தீங்கன்னா ஆயில் வந்து கருப்பா இருக்கும், அதை பாத்திரம் பண்றதுமே கருப்பா தான் இருக்கும். அதைதான் வாங்கி சாப்பிட்டு வரோம், மூஞ்சி நமக்கு அந்த மூஞ்சி கருப்பா தான் இருக்கும். போண்டா மாதிரியே தான் முகம் வீங்கி வெயிட் பண்ணுங்க, ஃபோன் கால் வந்திருக்கும். மியூட் ஓபன் பண்ணுங்க மேடம், மியூட் ஓபன் பண்ணுங்க, மியூட் ஓபன் பண்ணுங்க. இல்ல ஒரு 2 நிமிஷம் மட்டும். அப்ப வந்து processed food, baked food, white sugar இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட கூடாதுங்கிறது நான் இது மூலமா சொல்லிக்கிறேங்க. தென் பாத்தீங்கன்னா நீங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மேக்சிமா இருக்கும். நிறைய வந்து ஒரு ஆஃபீஸ் போறாங்கன்னா வந்து இடையில பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது நமக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஜீர்ணம் ஆகாது, அதுதான் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க. அசிடிட்டி ஃபார்ம் ஆகும், நம்ம கண்டதை சாப்பிடும்போது வயிறு எரிச்சலா இருக்கும், அஜீர்ணமாவே இருக்கும். காலையில சாப்பிட்ட ஃபுட்டே ஜீர்ணம் ஆகாது. சாப்பிட்ற ஃபுட்டு ஜீர்ணம் ஆகி வெளியே போகணுங்க. போகலைன்னா வந்துட்டு பாடியில தான் அது அக்கமினேட் ஆகும். அப்போ வந்து அதனாலே ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க நிறைய தண்ணி குடிக்கும் போது தான் ஒன்றும் அந்த எக்ஸ்கிரேஷன் வேர்வையா வெளியே வரும், இல்லைன்னா யூரினா வெளியே வரும், இல்லைன்னா மோஷன் ஆகும் வெளியே போகும். இல்லை இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எதுவும் தெரியல, நான் என் உடம்புல இருக்க கழிவு எப்படி வெளியே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளை வழியா கூட கழிவு வெளியே போகும்னா நீங்க என்ன பண்ணணும், உங்க வெயிட்டுக்கு எது தண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டான டயட் எடுத்துக்கணும். எக்ஸஸ் ஃபுட் எல்லாம் நீங்க குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கு நான் சொல்றது என்னன்னா ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டா எடுத்துக்கணுங்க. அதுல வந்து டெய்லியுமே வாழைத்தண்டு எடுத்துக்கலாம், இல்லை 2 கட்டி கீரை எடுத்துக்கலாங்க. நார்ச்சத்தோட ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாத்துலயுமே ஃபைபர், ஆப்பிள்லாம் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, மாம்பழம் எல்லாமே எல்லாம் நார்ச்சத்து ஃப்ரூட்ஸ் தான் எல்லாங்களே. நீங்க ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது நேச்சுரலா ஃப்ரக்டோஸ் தான், அதிக சுகர் உள்ள ஃபுட்டு தான், அது ஹெல்த்துக்கு நல்லது தான் நீங்கள் எடுத்துக்கலாம்.
இது மாதிரி சாப்பிடும்போது விட்டமின்ஸ் மினரல்ஸும் கவர் ஆகும், நார் சத்தும் கவர் ஆகும், மோஷன் ப்ராப்ளமும் கிளியர் ஆகும். முடிஞ்சா டெய்லி கீரை எடுத்துக்கலாம் நீங்க, காய்கறிகள் வெரைட்டியா எடுத்துக்கலாம், காய்கறியில எல்லாமே எடுத்துக்கலாம், இதுதான் அதுதான் கிடையாது, எல்லாத்துலயும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய பேத்துக்கு நைட்ல தூக்கம் வராது, ஏன்னு கேட்டா தெரியாது, எல்லாமே ஃபுட் ஹாபிட்டோட சம்மந்தப்பட்டதா, நைட்டு படப்படன்னு இருக்கிறது, அப்புறம் நம்ம மூணு நேரமும் நல்லா கதகதான்னு எதை பார்த்து மீட்டிங்ல போய் சாப்பிட்டு வந்துருவோம், இங்கே டைஜஷன் எதுவுமே ஆகாது, தூக்கம் பாதிக்கும். தென் பார்த்தீங்கன்னா கருவளையம் வந்துடும், அது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நீங்கள் ஒரு பீப்பில் பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி அப்படி கண் முடிஞ்சு தனியாக தெரியும், கண்ணை சுற்றி கருப்பாக கண்ணாடி கருப்பு கண்ணாடி போன மாதிரி தெரியும், கண் தனியாக தெரியும், கண்ணே பார்த்தீங்கன்னா மங்களாக இருக்கும், தெளிவாக இருக்கும், அந்த ஒயிட் வந்து கண்ணோட அந்த வெண் வெளிப்பாடெல்லாம் வந்து ஒயிட்டாக இருக்காதுங்க, நல்லா மங்களாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும், தூக்கம் பத்தலைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் காரணங்கள் தான். நீங்கள் உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, 40-30-30 ரேஷியோஸ்ல நியூட்ரிஷன் எடுத்துட்டு உங்க வெயிட்டுக்காக தண்ணி குடிச்சு நீங்க உங்க ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணிட்டு எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைல இருக்கும் போது உங்களுக்கு பார்க்கும்போது ஸ்கின்னும் நல்லா இருக்கும், ஹெல்த்தும் நல்லா பெர்ஃபெக்டா இருக்கும், எந்த டிசீஸும் வராது, ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் இல்லாம இருக்கணும், அதுதான் இன்னைக்கு வேணும். ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வரதை விடங்க அங்க போய் அட்மிட் ஆயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த ரீசன் அவங்க கரெக்டாகவும் சொல்ல மாட்டாங்க. ஃபுட்டாக நம்ம வந்து வீட்லயே இதெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும், உணவு பழக்கத்தை ஆர்கானிக் வேஸ்ல ஹெர்பலா நீங்களே வீட்டில் மாத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. தென் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லணும்னா பிஎம்ஐ பிஎம்ஆர், பிஎம்ஐங்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ், உங்க பாடி வந்து இந்த ஹைட்ல இருந்தா இவ்வளவு வெயிட், நான் சொன்ன இல்லைங்களா அந்த இவ்வளவு சென்டிமீட்டர் இருந்தா இவ்வளவு வெயிட்ல இருக்கணும், அது மாறாம எப்பவுமே நீங்க செக் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் பேட் மானிட்டரே அவைலபிள், இந்த ஸ்மார்ட் வாட்ச் அது இதுலன்னா நிறையவே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிள். நீங்க பிஎம்ஐ பிஎம்ஆர் செக் பண்றதுக்கு உங்களுக்கு கையில ஏதாவது டிவைஸ் இருக்குது, ஒரு வாட்சாவோ ஒரு மொபைலாவோ இல்லை ஒரு டிவைஸாகவே இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிஎம்ஐ பிஎம்ஆர் கரெக்டாக இருந்தால் ஹார்மோனல் இன்பேலன்ஸ் நடக்காது, கரெக்டாக நடக்கும், இன்பேலன்ஸ் ஆகாது, இன்சஃபிஷியண்டாக போகாது, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சுகருமே வந்து இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் பற்றாக்குறைகள் தான், தைராய்டுங்கிறது தான் ஹார்மோன், தைராக்சின் ஹார்மோன் வந்து பற்றாக்குறைகள் தான், ஹைப்போ தைராய்டு ஹைப்பர் தைராய்டு அதுலேயுமே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. இன்டெப்த்தாக போனால் நமக்கு தேவையில்லாத வேலை தான். ஃபுட்டை வந்து நீங்கள் நியூட்ரிஷன் வேஸில் எடுத்துக்கோங்க, வரும்னு காக்கிறது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சார்ஜ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாடியோட வெயிட்டில் வந்து இந்த ஃபேட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறேங்க. போன் வெயிட் அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை கிடையாது, மசில் அதிகமாக வச்சுக்கிறதும் ஒன்றும் ப்ராப்ளமாக கிடையாது. மென்னும் லேடிஸும் அவங்கவுங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேட்டை கரெக்டாக வச்சுருந்தோம்னா, இப்போ நிறைய ஆன்ஜியோக்கு போகிறாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு போகிறது எல்லாமே ஃபேட்டு தாங்க. இப்போ கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் பிளட்டில் இருக்குது, கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு, நல்ல கொழுப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் கம்முன்னு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நான் இப்போ சொன்ன 40-30 ரேஷியோஸ் தான், இது வந்து குளோபல் நியூட்ரிஷன் ஃபிலாசபி தான், எல்லா மனுஷனுக்கும் கரெக்டான இந்த ரேஷியோஸ் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். லோ கார்போஹைட்ரேட் ஃபுட்டும் மத்தியான நேரத்தில் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கோங்க, காலையிலையும் நைட்டையும் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃபோட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நிறைய விஷயம் வர கஸ்டமருக்கு நான் கேட்கறதுனா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, நல்ல சுகமாக தூங்குவாங்க, 12 ஆனாலும் சரி 1 மணி ஆனாலும் சரி, காலையில் சில பேர்லாம் துருக்குறுன்னு இருக்கவங்களாம் 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துச்சு நான் அவ்வளோ வேலை செய்வாங்க. நம்ம அப்போ அந்த வேக்கப் டைம் ரொம்ப முக்கியம், நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னு பாருங்க, வேலை இருக்கோ இல்லையோ அந்த டைம் எழுந்திரிச்சுன்னா ஒரு ஃப்ரெஷ் ஆகிக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் அந்த டைம் கற்றுக்கலாம், ஒரு யூடியூப் பார்க்கலாம், ஒரு சாமி கும்பிடலாம், இல்லை வாசல் கூட்டலாம், சமைக்கலாம், நிறைய விஷயம் இருக்குதுங்க. காலையில் வேக்கப் டைம் வந்து அந்த சீக்ரெட் புக்கில் கூட சொல்லியிருப்பாங்க, காலையில் நேரமாக அதிகாலை பிரம முகத்தில் எழுந்திரிச்சிடணும். நீங்கள் லேட்டாக எழுந்திரிக்கிறதா இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலையும் பார்த்துக்கோங்க. நைட்லாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க காலையில் 4 மணிக்கெலாம் முடிக்க முடியாது, இதை இருந்தாகணும், நீங்கள் அதை இதோட மேட்ச் பண்ணிக்க வேண்டாம். நார்மல் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் அதிகாலையில் எழுந்திரிக்கலனாலும் ஒரு 5 மணி 6 மணி அட்லீஸ்ட் 7 எழுந்திரிக்கிறவங்க மாதிரியே நீங்கள் கற்றுக்கணும். டீ காஃபி அதிகமாக கட் பண்ணிக்கணுங்க, இன்றைக்கெலாம் 10-20 டிகிரி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. டீயில் ஏன் நான் சொல்லணும்னா வெள்ளை சர்க்கரை வந்து கேன்சர் வருங்க, ப்ராசஸ்டு சுகரு, நீங்கள் வந்து போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த எலும்பு கோடு போட்டு தான் வந்து இது டேஞ்சர், நீங்கள் சாப்பிடாதீங்கனே தான் அதை ஆடு தராங்க. நம்ம ஒரு நாளைக்கு வெள்ளை சர்க்கரை போட்டால் ஃபுட்டை எவ்வளோ தடவை எடுத்துக்கணுங்கிறது நீங்கள் யூஸுங்க, நீங்கள் அந்த ஃபுட்டை கட் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்காம பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா டீ காஃபியை கட் பண்ணிக்கோங்க. டிஃபன் பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டு டிஃபன் மாதிரி எனக்கு கேட்டால் எடுத்துக்க சொல்லுங்கள், சிம்பிளாக ஒரு சப்பாத்தி பார்த்தீங்கன்னா 120 கலோரி, ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி எடுத்துக்கலாம், காய்கறிகள் கீரைகள் நிறையா வச்சு சாப்பிடுங்க,
குழம்பு நிறைய வச்சு சாப்பிட்டுக்கலாம். நைட்டும் அதே மாதிரி டிஃபன் எடுத்துக்கோங்க. டிஃபன்ல மைதா ஹைட் தான் எடுத்துக்கணும். ஏன்னா மைதா ஹைட் நான் ரெண்டு விஷயம் சொல்றேன், கலோரி அதிகமா இருக்கிறதையும் கட் பண்ணணும், ஹெல்த்தியும் நான் பார்த்து சொல்லலாம். மைதா ஹைட்ல பாத்தீங்கன்னா அன்ஹெல்தி ஃபுட்டு, என்ன மலக்குடல் வாய் புற்றுநோய் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று கலோரி வந்து 260 கலோரி, அந்த மாதிரி ஹையஸ்ட் கலோரியாக தான் வரும் மைதா ஐட்டம் எடுத்துக்கிறது. மைதா ஐட்டத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். பேக்கரியில் இருக்கிறது எல்லாமே மைதா ஐட்டம் நாங்கள் தான். இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்டைலாக நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி ஸ்டைலாக வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அக்கேஷனலாக எடுத்துக்கலாங்கிறத கூட நான் சொல்ல மாட்டேங்க, அது வேண்டான்னு ஆயிடுச்சுன்னா அதை விட்டுருணும். தென் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு கம்பல்சரி கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். நிறைய சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சமா கீரை எடுக்கிறதெல்லாம் தள்ளிட்டு நிறைய கீரை நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிட்டு சாப்பாடை வந்து பொரியல் மாதிரியும் பொரியலை சாப்பாடு மாதிரியும் மாற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்க லைஃப் வந்து இன்னும் நல்லா மாறுங்க. ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட வேணாம்னு சொல்ல மாட்டேன், லஞ்ச் டைம்ல உங்களுக்கு ஆசை இருந்தா எடுத்துக்கோங்க. இடையில சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது ஜீர்ணம், ஒரு ஃபுட்டு ஜீர்ணம் டைஜஷன் ஆகுறது 24 hours ஆகும்னு சொல்றாங்க. நீங்க குறைய குறைய போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரதும் இல்லாம ஃபேட்டா அங்கங்க ஸ்டோரேஜ் ஆகணும், எக்ஸ்க்ரேஷன் வெளியே வராமலும் போயிடும். செல்ஸ் அதனாலதான் தடிமனாகாது, பார்க்கும் போதே முகம் நல்லா அந்த பிம்பிள்ஸ் அந்த போர்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸ்நாக்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி பாருங்க, உங்க ஃபேஸ் நல்லா பொலிவாகவும் இருக்கும். தண்ணி நான் சொன்ன மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெஜிடேரியன் ஃபுட் நான் வெஜிடேரியன் ஃபுட் இதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா நான் வெஜிடேரியன்ல ஃபைபர் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன் நல்ல நல்ல ப்ரோட்டீன் தான், முட்டையெல்லாம் வந்து நல்ல ப்ரோட்டீன் தான், ஃபிஷ் எல்லாம் நல்ல ப்ரோட்டீன் தான். ப்ராய்லர் சிக்கன் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். காய்கறிகள் அஸ் யூஷுவல் எடுத்துக்கலாம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரதுக்கு மெயின் ரீசன் வந்து எக்ஸஸ் வெயிட் தாங்க. எக்ஸஸ் வெயிட்ல இருக்கனால்தான் அந்த ஃபேட் எல்லாம் உள்ள இருக்கும். நம்ம இன்னைக்கு ஆன்ஜியோ போறவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 3 valve 4 valve ஒரு வால்வ் வந்து 90% பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு ஸ்டென்ட் வச்சு விடுவாங்க. அந்த வால்வையும் அந்த ஸ்டென்ட் கூட முடியாதவங்க வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு போறாங்க. நார்மல் பீப்புளுக்கே இன்னைக்கு நிறைய பேர் ஓப்பன் ஹார்ட் ஆன்ஜியோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி போற அளவுக்கு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு 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 உள்ள இருக்க இந்த ஆயில் ஃபேட்டு கலோரி எல்லாம் வந்து எரிக்கப்படாம அப்படியே அங்கங்க ஸ்டோரேஜ் ஆகி அப்படி இப்படியே இருக்கு. இப்போ கடைசி நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்போ இருந்தால் உணவை செலக்ட் பண்ணி சாப்பிடணும், அது ஜீர்ணாகி வெளியே வர மாதிரி உணவாக சாப்பிட்டுக்கணும். உங்களை நீங்கள் செக் பண்ணி அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெயிட் லாஸ் வந்து பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க எக்ஸஸ் வெயிட்ல, அழகாக உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. எக்ஸஸ் வெயிட்டை குறைக்கிறது வந்து உங்கள் ஹார்ட்டை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு நீடிக்கிறதுக்கும் ஒரு சீக்ரெட் தான். ஒரு 5 கிலோ இருந்தா கூட குறைச்சிருங்க, அழகெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரோக்கியம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து 70 கிலோ இருந்தேன், டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணி 22 கிலோ குறைச்சிருக்கேன். இன்னைக்கு 47 கிலோல நான் ஐடியல் வெயிட்ல ஹெல்த்தியா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷம் நான் அதிகமா ஹாஸ்பிட்டல் வச்சு போனதில்லை. ஏதாவது சீசனலுக்கு அந்த ஃபீவர் வந்ததுன்னா இன்ஜெக்ஷன் போடுறதோட சரிங்க. அதே மாதிரி ஹெர்ப்ஸ், கொத்தமல்லி, புதினா, அந்த கிரீன் கலர் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த நம்ம அடிக்கடி சட்னி புதினா சட்னி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தலையெல்லாம் இந்த ரசத்துக்கெல்லாம் போடுவோம். அந்த மாதிரி அந்த கிரீன்ஸ் எல்லாம் வந்து அதிகமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு பியூர் தண்ணியா பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஏற்றுக்களவு தண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். மைக்ரோ நியூட்ரிஷன்னா வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்டுங்க. நான் சொன்ன 40-30-30 ரேஷியோஸ் தான். அதே மைக்ரோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா அது பேரே மைக்ரோ தான், நமக்கு தேவையே கொஞ்சோண்டு தான் தேவைப்படும். அதுல வந்து ஜிங்க் சத்து குறைஞ்சதுன்னா முடி கொட்டுங்க. அது மாதிரி அயோடின் பற்றாக்குறை வந்து தைராய்டு வரும்னு சொல்லியிருக்கேன். கால்சியம் குறைஞ்சதுன்னா போன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும், ஜாயிண்ட் பெயின் வரும், T3-11 பிரச்சனை எல்லாம் வரும். கால்சியம் எடுத்து கால்சியமோட விட்டமின் டி மெக்னீசியம் ஆட் பண்ணி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளா இருக்கு. டீத்ல ஏதாவது பிரச்சனை இல்லைனாலும் நீங்க கால்சியம் பேசி ஃபுட்டா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. போன்ஸுக்கும் ஜாயின்ஸுக்கும் ப்ராப்ளம் இருந்தாலும் கால்சியமும் ஜாயின் சப்போர்ட் இருக்கிற ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம், சப்ளிமெண்ட்ஸாகவும் டாக்டர் பிரகாரம் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். நைட்டு வந்துட்டு ஃபோனை தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறது விட்டு வரைக்கும் சேட் பண்ணுவோம். யூஸ்ஃபுல்லாக இருக்காது தான், அது எல்லாரும் சொல்கிறது தான். ஃபேஸ்புக் பார்க்குறோம், அது ஒரு ஃபேஸ்புக் தான், ஒரு பர்சன் கூட அதனால ஒரு நன்மையும் கிடையாது. நம்ம தூங்கும் போதுங்க அந்த மெலட்டோனின்கிற அந்த ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குதுங்களா, அதனால அந்த 0 hours bulb கூட நம்ம ரூமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப டார்க் ஸ்பேஸில் தூங்கும் போது சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கும். ஒரு 8 மணி நேரம்னாலும் நல்லா தூங்கினீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும். எந்த எதா இருந்தாலும் நம்ம சமாளிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாமினா கிடைக்கும், விடுஞ்சிருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது ஒரு ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணலாங்க. தென் தண்ணி, தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்றதுல பாத்தீங்கன்னா ஏன் 20 கிலோக்கு 1 liter சொல்லணும்னா உங்க மூளைக்கு வந்து 75% தண்ணி தேவைப்படுது, உங்க பிளட்டுக்கு 83% தண்ணி தேவைப்படுது, ஹார்ட்டுக்கு 79% தண்ணி தேவைப்படுது, போன்ஸுக்கு 22% தேவைப்படுது, மசிலுக்கு 79% தேவைப்படுது.
கிட்னிக்கு 83. இப்போ ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் சம் ரேஷியோஸ்ல தண்ணி தேவைப்படும் போது ஒன்னொன்னுக்கா வாட்டர் கேன் எடுத்துலாம் ஊத்திட்டு இருக்க முடியாது இல்லையா. நீங்க 20 கிலோ 1 லிட்டர் காமனா இந்த ஆனா 1 லிட்டர் வாட்டர் கேன் இந்த டம்ளர் சொம்பல எல்லாம் குடிச்சீங்கன்னா கவுன்ஸ் வராதுங்க. 1 லிட்டர் வாட்டர் கேன் வாங்கி வச்சுக்கிட்டு உங்க வெயிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு அதையும் டிவைட் பண்ணி வச்சு குடிக்கணும். இப்ப நீங்க ஒரு 80 கிலோ இருக்கீங்க, 4 லிட்டர் குடிக்கணும்னா காலையில இருந்து மதியானம் வரைக்கும் 2 லிட்டர் குடிக்கணும், மதியானத்துல இருந்து நைட் ஒரு 6 மணி வரைக்கும் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதையுமே லெவல் லெவலுக்கும் குடிக்க கூடாது. சிப்பர் வாட்டர் கேன் வாங்கி வச்சு நல்லா சிப் பண்ணி குடிக்கும் போது நம்ம சாப்பிட்ட உணவு வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கும் அந்த எனர்ஜி எல்லா ஆர்கன்ஸும் சர்க்குலேட் ஆகிறதுக்கும் அந்த தண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த எக்ஸ்கிரேஷன் ரிமூவ் அப்பப்ப யூரின் போறதுக்கும் மோஷன் போறதுக்கும் வேர்வையா வரதுக்கும் அந்த தண்ணி வந்து அந்த த்ரூ ஆஃப் த டே வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கான்செப்ட்ல நீங்க தண்ணியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஆனா அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ்ல இருக்க தண்ணி நீடும் கிடைச்சிடும், அதுவும் கரெக்டா வேலை செய்ய ஆரம்பிச்சு அந்தந்த அந்தந்த ஆர்கன்ஸ் கரெக்டா வேலை செஞ்சாலே 50% நம்ம வியாதியில இருந்து தப்பிச்சுக்கலாங்க. தண்ணி குடிக்காத இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேஷனா தான் இருக்கு. காலையில போயிட்டோம்னா நைட்டு தான் வரும், வெளியில தண்ணி குடிக்க பிடிக்கிறது கிடையாது. குடிச்சாலும் யூரின் போகணும், எங்க ரெஸ்ட் ரூம் போறது, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது, ஒரு வியாதி வந்து சொல்லிட்டா நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஆஃபீஸ் தான் போறோம், இல்ல போற வழியில் நிறைய இடத்துல நீங்க தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்ப வந்து எக்ஸ்கிரேஷன் அப்பப்ப வெளியே போகணும்னா தண்ணி நல்லா குடிச்சுக்கணுங்க. தென் எக்ஸசைஸ் காலையிலே சாயந்தரம் ஒரு 1/2 hour ஒரு 10 minutes ஒரு 5 minutes நீங்க ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லதுங்க. எக்ஸசைஸ் பண்றதுனால பாடியில இருக்க ஃபேட் எல்லாம் குறையினா நம்மளோட ஆயில் காலம் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க சில பேர் எல்லாம் 50-60 வயசுல இருப்பாங்க, பார்க்க ஃபிட்டா இருப்பாங்க, ரொம்ப யங்காவும் இருப்பாங்க, ஆன்டி ஏஜிங்காவும் இருக்கும், அவங்களுக்கு எந்த வியாதியும் இருக்காது. ஓடி ஓடி வேலைகளுக்கு கூட செய்யணும், பெரிய பிசினஸ் மேக்னெட்டாவும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என் சென்டருக்கு வரார் ஒரு விஐபி கெஸ்ட், அவங்க சொல்றாங்க அவங்க பிசினஸ் கிளாஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளா இருக்கனால பிசினஸ் கிளாஸ் மீட்டிங் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour கிளாஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க பாடிக்கு எக்ஸசைஸ் தான் கொடுக்க சொல்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை பாத்துக்கிட்டு 8 மணி வரைக்கும் அந்த காலையில 4 to 6 அந்த டைம்ல ஒரு தியானமோ ஒரு எக்ஸசைஸோ பண்ணி அவங்க ரெடி ஆகிக்கிட்டு தான் பிசினஸ் அது எவ்வளோ பெரிய பிசினஸா இருந்தாலும் அவங்க காலையில ஒரு 8-10 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அவரே சொல்றாரு அங்கே போனாலுமே உங்களை மாதிரி தாங்க சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது பிளட் எல்லாம் ஆக்சிஜன் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி மசில்லாம் வந்து டைட்டன் ஆகும், லூஸ் ஆகாதுங்க. அது மாதிரி நிறைய வியாதிகள்லாம் இப்போ டக்கு டக்குன்னு ஏதோ வைரஸ்லாம் வருது, பாக்டீரியா வைரஸா பாக்டீரியா நோயோட இப்போ வைரஸ்லாம் அதிகமாக புதுசாக பேர் தெரியாத வியாதிகள்லாம் நிறைய வர்றதுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்படியே நமக்கு பாடிக்கு ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நமக்கு எதுவுமே தாக்காதுங்க, இம்யூனிட்டி நல்லா இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து இந்த சுகர் அந்த மாதிரி வராது. வந்ததுக்கு அப்புறம் நம்ம நடக்கிறதுக்கு நம்ம இப்பயே வந்து ஒரு ஃபுட் ஹேபிட்டை மாற்றிக்கிட்டு எக்ஸசைஸ் ஒரு லைஃபாக இருக்கும்போது நம்ம வியாதிகள் வராமல் பார்த்துக்கலாம். அது மாதிரி நம்ம இப்படி நடக்கும்போதுலாம் டயர்டா இருந்தால்தான் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம படுக்கு ஆக்டிவா இருந்தோம்னா நம்ம சுறுசுறுப்பா தான் இருக்கும், அந்த தூக்கம்லாம் கூட நம்ம பக்கத்துல வராது, மைண்டும் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும், ஒரு மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அடுத்தவங்க பார்க்கும்போது இவங்கெல்லாம் பாரு இவ்வளோ ஆக்டிவா இருக்கவங்க, நம்மளே எழுந்திரிச்சு வேலை செய்ய முடியலன்னு அவங்க எல்லாம் யோசிப்பாங்க. மெமரி கூட நல்லா இருக்குங்கிறாங்க, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும்ங்கிற தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு கோஆர்டினேஷன் தான் நம்ம உடம்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும். தென் பாடி டீடாக்ஸ் நான் சொன்னால நம்ம சாப்பிட்ற உணவு எக்ஸ்கிரேஷனா வெளியே போறதுக்கு அந்த டாக்ஸிக் ரிமூவ் ஆகிறதுக்கு எலிமினேட் ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் 2 நேரம் நீங்க பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஒரு எப்பவுமே எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படி ஒரு மூட் ஜாலியா இருக்கும், இருப்பாங்க வச்சுக்குவாங்க, எது இருந்தாலும் தூக்கி வேற கட்டிடுவாங்க, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி எதுவுமே வராதுன்னா நம்ம பாத்துக்கலாம். ஃபுட்டு வந்து வீட்டில் இருக்கிறத நம்ம பார்த்து சாப்பிட்டுக்கிறோம், இதே வந்து கடையில் ஒரு பேக்கேஜ் ஃபுட்டு வாங்குறது தான் வந்து கடையில் வாங்கி தான் ஆகணும். அப்போ வாங்கும்போது நீங்கள் லேபிளிங் லாவை ஃபாலோ பண்ணிக்கணுங்க. அதில் வந்து 3 லேபிளிங் தான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லேபிளிங் லாவில் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே என்ன ஃபுட்டு இருக்கோ அந்த கண்டென்ட்டு அந்த லேபிளில் எக்ஸாக்டாக பிரிண்ட் பண்ணியிருப்பான். அதுலேயும் வந்துட்டு ஏதாவது அன்ஹெல்தியாக அவன் சொல்கிறது வந்தானா அது கீழே சின்னதாக மெயின்டைன் பண்ணியிருப்பான். அது நம்ம அந்த ஃபுட்டால் நமக்கு ஏதாவது அன்ஹெல்தி ஒரு விஷயம் வந்து நம்ம கோர்ட்டிஃபிகேஷன் போனால் கூட நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம், லென்ஸ் வச்சு படித்து காட்டுவாங்க. அப்போ நம்ம நம்ம அந்த நம்ம சாப்பிட்றது இல்லாது நம்ம குழந்தைங்களுக்கும் அதுதான் வாங்கி தரணும், லேபிளிங் இல்லாமல் படிச்சுக்கணும். அதில் வந்து ரொம்ப அந்த சுகரி ஃபுட்டு டிரான்ஸ்பாட் இல்லாமல் ஃபுட்டாக எடுத்துக்கணுங்க. அந்த பிபி பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும். மேக்ஸிமம் வந்து ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் ஃபேட்டு கார்போஹைட்ரேட் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த ஃபேட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்டு டிரான்ஸ்பேட்டெல்லாம் வந்து ஒரு
ஒரு 2% இருந்தா கூட அதெல்லாம் வந்து கேன்சர் ஒரு ரிஸ்க் தான். அந்த டிரான்ஸ் ஃபேட் இல்லாம நீங்க பாத்துக்கணும். அதெல்லாம் நீங்க யூடியூப்ல இல்ல இந்த கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி சர்ச் என்ஜின்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லேபிளிங் எல்லாம் தெரியுங்க. அந்த லேபிள்ல போட்ட ஃபுட்டு ஹெல்தியா இருக்கான்னு படிச்சு பார்க்கணும். அது உள்ள இருக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த க்ரீன் நம்ம ஹெர்பல் ஃபுட்டா இருந்தா கிரீன் கிரீன் கலர் சிம்பிள்லாம் இருக்கும். அது நீங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு பார்த்தும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் ஃபுட்டு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். நீங்க ஃபேட்டா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் மெத்தடே நல்லா இருந்ததுங்க. நம்ம வந்து உரம் நேச்சுரல் உரம் போட்டு செஞ்சாங்க. அந்த இன்னைக்கெல்லாம் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றாங்க. அந்த அந்த விளைச்சலுக்கு மட்டும் இல்ல அந்த காய்கறி பழங்கள்லயும் இருக்கு. அந்த காயை பறிச்சுட்டு வந்து கூட அந்த வாழை பழத்துலன்னா டக்கு டக்குன்னு அந்த லிக்விட அடிக்கிறாங்க. மஞ்சள் கலர்ல பழுத்துட்டு அதை கொண்டு வந்து தராங்க. அப்ப இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அப்பட்டமா நம்ம வாய்க்குள்ள வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். மேக்சிமம் நான் ஃப்ரூட்ஸ் கிட்டே போறது கிடையாது. நீங்க அது மாதிரி செலக்ட் பண்ணி ஆர்கானிக் பேஸ்ல வாங்கி சாப்பிட்றாங்கிற பேர்ல ஒரு ஒரு பழம்னா அதுல பூச்செல்லாம் இருக்கணும். ஆர்கானிக்ங்கிற பேர்ல பூச்சி இல்லாத பழம் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். உஷாரா இருந்தா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரீ இப்ப மக்கள் தொகை வந்து இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா 110 கோடி எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேங்க. அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக நிறைய ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றாங்க. சீக்கிரமா வந்து விளைவிக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம சாப்பிடும் போது சீக்கிரமா சிக்காய் அனிமிக்காய் ஏதாவது ஒரு வியாதியில போய் மாட்டிக்கிறோம். அப்போ முதல்ல எல்லாம் வந்து விறகடுப்புல சமைச்சாங்க, மண்பாண்டத்துல. அப்போ அந்த சத்து வந்து நம்மளுக்கு குறையில, நேச்சுரலாவும் காய்கறி விளைஞ்சது, நம்ம ஹெல்த்தியாவும் இருந்தோம். 100 வயசு மேக்சிமம் இப்போ 70 ஏஜ் 80 அந்த காலத்து மனுஷங்களை பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க. இன்னைக்குனா நம்ம லைஃப் ஸ்பேன் 60ங்கிற மாதிரி தான் நம்மளே நினைச்சுக்கணும். சும்மா யார்ட்டே கேட்டீங்கன்னா கூட போதுங்க, ஒரு 60 வயசு வரைக்கும் இருந்தா போதும், அவ்வளவுதான் இருக்கும் போறோம். நம்ம ஃபுட் எல்லாமே பாய்சனா தான் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணுங்க. அதையும் நான் உங்களுக்கு நீங்க சொல்லிக்கிறேன். மேக்சிமம் வந்து இதனால வந்து லேண்ட் பொல்யூஷன் ஆகுது. காத்து வாட்டர் வந்து எல்லாமே பொல்யூஷன் ஆகுது கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறதுனால. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மள தற்காப்பு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கிரீன் ரெவல்யூஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப வந்து இந்த பால் ஒயிட் ரெவல்யூஷன் வருது. மில்க் கூட அந்த மாதிரிதான் பண்றாங்க. இன்னைக்கு பால் எல்லாம் வந்து கெட்டு போகாதான் இருக்குது. ரொம்ப நாள் அங்க இருக்கு, நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய ஓபன் பண்ணிட்டு அது ஒரு பக்கம் ஏமாத்து வேலை போய்கிட்டு தான் இருக்கு. அப்ப நம்ம இந்த லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டு நம்ம முதல்ல எல்லாம் வந்து லேடிஸ் எல்லாம் வேலை செஞ்சாங்க. ஒரு சட்னி செய்யணும்னா அந்த கல்லுல உட்காந்து ஆட்டுவாங்க, மாவு கூட ஆட்டுவாங்க, துணி கையில துவைச்சோம். இன்னைக்கு எல்லாமே மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி போறதுனாலே நம்மளுக்கு எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் அங்கேயே ஆஃப் ஆயிடுதுங்க. நம்ம எக்ஸசைஸ்க்குன்னு தனியா ஒரு டைம் வந்து ஒதுக்கிட்டு இருக்கோம். அதையும் வந்து நம்ம வந்து நாம வந்து ஒர்க்கை நாம தான் இழுத்து போட்டு செய்யணும். யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா டெய்லியுமே கீரை சாப்பிட முடியும் முடியும். கீரை வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு முட்டை எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு சிக்கன் எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு காய்கறி எடுத்துக்கலாம், கீரை வகைகள் ஆல்டர்னேட்டிவா எடுத்துக்கும் போது பாடியில நியூட்ரிஷன் ப்ராப்ளம் வராதுன்னு நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா இது இதையும் தாண்டி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெரிகோஸ் வெயினுக்கும் எங்கிட்ட வராங்க. வெரிகோஸ் வெயினுங்கிறது ஒரு ஒரு டஃப்பான டிசீஸ் தான். நம்ம அந்த நரம்பே பாத்தீங்கன்னா புடச்சிக்கிட்டு இருக்கும், ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கா இருக்கும், காலில் நல்லாவே முட்டிக்கல. நிறைய ஜென்ஸுக்கு அதிகமா நான் பாத்துட்டு இருக்கேங்க. அப்ப அந்த ஃபேட்டி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணும். அதிகமா நின்றுட்டு வேலை செய்யறவங்களுக்கு இந்த வியாதி வருதான்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன். நீங்க ஃபுட் ஹேபிட்டா மாத்திட்டு எக்ஸசைஸ் அதே தான், சேம் தான், எல்லாத்துக்கும் அதே தாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். வெரிகோஸ் வெயின் வந்து அந்த வெயின் வந்து எங்கேயா பட்டுச்சுனா கூட அங்க வந்து பிளீட் டக்குன்னு அந்த பிளீடிங் ஓப்பன் ஆயிருங்களா. அந்த பிளீடிங் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது பிளீடிங் போறது கூட நம்மளுக்கு கான்சியஸா காட்டாதுங்களாமா. அது போனதுக்கு அப்புறம் தான் என்னடா கீழே பிளட் இருக்குன்னு பாக்குற மாதிரி இருக்குமா. அது வந்து ஒரு ஆளை கொள்ற நோய் மாதிரி தான். வெரிகோஸ் வெயின் இருக்குதுன்னா அந்த கொலஸ்ட்ரால் ஃபேட் எல்லாம் நீங்க கம்மி பண்ணிக்கணும். ஃபுட் ஹேபிட்டை மாத்திக்கணுங்க. நைட்ரிக் ஆக்சைடு சுரக்கிற உணவை பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிடணுங்க. அந்த மாதிரி ஒரு நாலேஜ் வேணும்னா நீங்க பர்சனலா எனக்கு கால் பண்ணலாம். தென் பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகமா ஒரு நாளைக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10க்கு மேல டபுள் டிஜிட்ல இருக்கும். நிறைய பேருக்கு சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. அதுவுமே எதுக்காவது செக் பண்ண போவோம். ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம போய் செக் பண்ணோம்னா அவங்க போனா போதும்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம பிளட்டை போய் ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணி எவ்வளவு ஹீமோக்ளோபின் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு எவ்வளவு இருக்கணும், லேடிஸ்க்கு மேக்ஸிமம் எனக்கு 14 இருக்கணும்னு நினைக்கிறேன். 14-15 லேடிஸ் ஜென்ஸ் ரேஷியோஸ் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சத்து தான் இந்த ஹீமோக்ளோபின் அளவாகவும் காட்டுதுங்க. உங்களுக்கு கம்மியா இருக்குன்னா நீங்க நிறைய அன்ஹெல்தி ஃபுட்டா ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுருக்கீங்கிறது நியூட்ரிஷன் ஒண்ணுமே இல்ல, சக்கை தான் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். தலைவலியும் அந்த இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்குங்க. அதுல வந்து இந்த மைக்ரைன் ஒத்த தலைவலி அந்த மாதிரி இருக்கு. இதுவுமே ஃபுட்டு காரணம் தான். இன்னொன்னு லைஃப் ஸ்டைல் தான்.
நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ரொம்ப விஷயத்த போட்டு யோசிச்சுட்டு இருந்தாலும் தலைவலி வரும். நியூட்ரிஷன் இல்லைனாலும் நம்மளுக்கு தலைவலி வரும். தண்ணி நல்லா குடிக்கலனாலும் அந்த அந்த இதுலயும் நம்மளுக்கு தலைவலி வருங்க. நீங்க இதுல பாத்துக்கணும், பிசிக்கலி மென்டலி நீங்க உங்களை எந்த அளவுக்கு ரெடி ஆகிக்கணும்னா எல்லா வியாதில இருந்து நீங்க தான் உங்களை வெளியே கொண்டு வர முடியும். அதே மாதிரி யூரின் எரிச்சல் இல்லாம இருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணுங்க. என் மோஷன் ப்ராப்ளம் இல்லாத டெய்லியுமே ஒன்ஸ் மோஷன் போயிடணும். இதெல்லாம் வந்து நீங்க பேசிக்ஸா எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் அதிகமா உள்ள ஃபுட்ட அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. இந்த நிலக்கடலை, கிரெயின்ஸ், பருப்பு வகைகள், எல்லா பருப்பு வகைகள், தானிய வகைகள், அப்புறம் நான் சொன்ன சிக்கன், பால், முட்டை, எல்லா எல்லா இறைச்சியிலுமே உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குதுங்க. அதையும் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கலாம். நான் சொன்ன அந்த சஸ்டைனபிள் எனர்ஜி, நீங்க சாப்பிட்ற உணவு சாயந்தரம் வரைக்கும் மறுபடியும் சாப்பிடணும்னு தோணக்கூடாது. அந்த எனர்ஜி லெவல் குறையாம பாத்துக்கிறது தான் சஸ்டைனபிள் எனர்ஜி. அதையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த குளுக்கோஸ் லெவல் கம்மியா இருக்கிற ஃபுட்டா பார்த்து நீங்க கார்போஹைட்ரேட் அது ஸ்கேலுங்க. அது ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிறது 0 to 100 வரைக்கும் இருக்க ஒரு ஸ்கேல். அது கார்போஹைட்ரேட்டோட அளவை சொல்ற ஸ்கேல். அந்த அந்த நீங்க சாப்பிட்ற உணவுல கிளைசிமிக் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து சாப்பிடணும். ஒரு ரைஸ், ஒரு பொட்டேட்டோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் 70 இருக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ். நீங்க வந்து பிலோ 50க்கு கீழே இருக்க கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவா நீங்க செலக்ட் பண்ணும்போது வெயிட் போடாமையும் பாத்துக்கோங்க. வெயிட்ட மெயின்டைன் பண்ணவும் யூஸ் ஆகும், ஜீரணாகவும் யூஸ் ஆகும். டயபெட்டிக்ஸ் இருக்க பேஷண்ட்டுக்கும் அது வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். நான் சொன்ன அந்த சஸ்டைனபிள் எனர்ஜி காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் ஃபுட்டை சாப்பிடணும்னு தோணாத அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுவும் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் தான். தென் உங்களுக்கு டைம் இருக்கா, ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா கேக்குறீங்களா? மேடம் லைன்ல இருக்கேன். அருணாச்சலம் சார், ரேவதி, ஜோதி, ஸ்ரீ, ரேணுகா தேவி மேடம், தீபா மேடம், மேடம் எல்லாம் லைன்ல இருக்கீங்க? யாருக்காவது எனி டவுட்ஸ் இருக்கா? யாராவது பேசுறீங்களா? யாருக்கும் டவுட் இல்ல போல இருக்கு மேடம். எனக்கு டவுட் இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஹேர் ஃபால்ஸ் ஆகுது, டேண்ட்ரஃப் எல்லாம் இருக்குல்ல ஹெட்ல, அதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட்ங்க? இப்போ டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு, அது பாடி ஹீட்னால டேண்ட்ரஃப் வருது. அது அது என்ன ஃபால்ட், என்ன விட்டமின்ல கம்மியா இருக்கும் அவங்க ஹெல்த்ல, அவங்க பாடியில? நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ்டர்னலா நீங்க அப்ளை பண்றதுக்கு நிறைய ஆயில்ஸ் இருக்கு, நிறைய பியூட்டிஷியன்ஸ் இருக்காங்க. நான் எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றதை விட இன்டர்னலா நீங்க சாப்பிடுற ஃபுட்டு தான். நான் சொல்ற அந்த நியூட்ரிஷன் பேஸ்ல உணவை மாத்துங்க, காய்கறி கீரைகள் அதிகமா எடுத்துக்கோங்க, தண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆயில் மசாஜ் நீங்க வீக்லி ஒன்ஸ் இந்த சனிக்கிழமை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க நிறைய ஆயில் வச்சு ஓகே அந்த மாதிரி நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நீங்க பார்லர்ல போய் இந்த மாதிரி சிட்டிங்ஸ் எல்லாம் அது ஒரு இதாவே பண்றாங்க, அது ஒரு இஷ்யூ மாதிரி பண்ணி நீங்க வீட்லயே ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நல்ல நாள் ஒரு நல்லது அமாவாசை பவுர்ணமி கோயிலுக்கு போற நாள்ல போனா நீங்க ஆயில் மசாஜ் பண்ணிக்கணும். உங்களோட இதை நீங்க தான் ஸ்கின்ன ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு தனியான ஃபுட்டு கிடையாது மேடம். நம்ம சாப்பிட்ற உணவை சத்தானதா எடுத்துக்கும் போதே போதும், இதுவே போதும். அடிக்கடி ஹேர் எல்லாம் ஹேர் வாஷ் பண்ணி கிளீனா வச்சுக்கணும். சீப்பை வந்து அடிக்கடி கழுவணும். குடும்பத்துல எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க அவங்க தனியா கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன சொல்றேன்னா, தலையில கூட அந்த ஃபங்கை எல்லாம் ஃபார்ம் ஆகி அதெல்லாம் கூட ஒரு டிசீஸா போயிட்டு இருக்குதுங்க. ஓகே ஓகே, நீங்க தனியா கிளீன்லினஸ் சொல்லுவாங்கல்ல, கிளீனா நீங்க உங்களை எந்த அளவுக்கு மாத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வெளியே ஓடிடும். ஓகே மேடம், ஓகே ஓகே. சரி, வேற என்ன, யாருக்காவது டவுட் இருக்கான்னு கேட்டுக்கலாம். சார் யாராவது லைன்ல இருக்கீங்களா? மேடம் யாராவது லைன்ல இருக்கீங்களா? ஏதாவது எனி டவுட்ஸ் இருக்கா? சரி மேடம், இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்கிறதுனால அங்கங்க ஃபங்க்ஷன்னால யாருக்கும் டவுட் வரல, எல்லாம் கேட்டது மட்டும் சைலண்டா இருக்காங்க. சரி மேடம், கிளாஸுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இன்ஃபர்மேஷன் கிளாஸா இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேடம். வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்டு பாக்குறேன் மேடம். வணக்கம். வந்துட்டேன் வாங்க வாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ், ரொம்ப அற்புதமா இருந்தது. அண்ணாச்சலம் சார்,
சரி மேடம் சார் முடிச்சுக்கலாங்களா சார் முடிச்சுக்கலாங்களா